ஹை மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு பிபிஸ் லைஃப் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்த்துல இது வந்து ஹேர் க்ரோத்துக்காக தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி இது வந்து நல்லா உற வச்சுக்கலாம் இது வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரெண்டு பேர் அளவு யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம நேற்றே நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஊற வச்சிருந்தோம் நல்லாவே அதில் வந்து ஊறியிருக்கு இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம அரைக்கும் போது அதை சேர்த்தி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அலவேரா எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன் முருங்கத்தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் செம்பருத்தி இலை வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செம்பருத்தி பூவை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தொலைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த வெந்தயத்தில் இருந்த தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது வந்து அதுக்கு மிக்சி ஜாரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்டாகட்டாக எடுத்து அரைச்சிக்கோங்க இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு இது வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து போயிடும் ஹேர் வந்து நல்லா ஷைனியாக சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி தலை வந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது அப்ளை பண்ணும்போது நல்லா சில்னஸ்ஸாக இருக்கும் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சாவே போதும் நல்லாவே லைட்டாக வந்து ட்ரை ஆயிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே ஹேரில் வந்து அப்ளை பண்ணியாச்சு எல்லா ஹேர்லேயுமே அப்ளை பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம் இதே ஒரு கண்டிஷ்னர் மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து தலையை இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ஸோ அதை பயந்துக்காதீங்க அது வந்து நல்லா காஞ்சாவே சரியாயிடும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டா பாய் பாய்